என்னதான் பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தாலும் எலிஜிபிள் எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் வேலைக்காக கண்டினியூஸா ட்ரை பண்றவங்க நம்மள பல பேர். அது கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இதுக்காக டிஎன்பிசிக்காக டெடிக்கேட்டடா வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவாங்க. இதில் பாஸ் ஆகிறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, பல டைம் இதுக்காகவே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அதாவது இந்த கோச்சிங் சென்டருக்கு போகாமல் வெளியில் எங்கேயும் கிளாஸஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ் போகாமல் தனியாக வீட்டிலே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன் இதுக்காக வீடு எடுத்தெல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களால இதை வந்து பாஸ் ஆக முடியலை அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இந்த கோச்சிங் கிளாஸ் அது இதெல்லாம் வந்து வேறு, அது வந்து ஒன்லி நாலேஜ் ஷேரிங் தான். அந்த கோச்சிங் சென்டருக்கும் தனியாக ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ், கோச்சிங் சென்டர் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ, படிக்கிறது 50%னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது இன்னொரு 50%. அந்த இடத்துல தான் நாம் எல்லோரும் லேக் ஆகி உட்காந்துருக்கோம். பல பேர் எவ்வளோ டேலண்ட் இருந்தும் அதை வந்து நம்மளால் அந்த பாஸ் பண்ண முடியலை அப்படின்றதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை அந்த எக்ஸாம் ஃபியர் எப்படி இருக்கும், என்ன ஏது, அந்த 3 மணி நேரத்தில் வந்து எப்படிலாம் கேட்பாங்க, என்ன நம்ம பல மாடல் க்வெஸ்சன்ஸ் பார்த்துருப்போம். என்னதான் ப்ராக்டிக்கலாக அதாவது அந்த தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்தாலும் ப்ராக்டிக்கலாக நம்ம உள்ளே போய் எழுதுகிறப்ப தான் அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பல பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால தான் ஒவ்வொரு முறையும் அந்த ஃபியர் இருக்கும். இப்போ அதை வந்து பிரேக் த்ரூ பண்ணுறதுக்காக திருச்சியில் ஒரு அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல, அதோட மாதிரி தேர்வு மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது திருச்சி மெயின் கார்ட் கேட் பக்கத்தில் அந்த சென்ட்ரல் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த இது டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி, அங்கே திங்கட்கிழமை அதாவது 29/1/2024 அன்னைக்கு அந்த மாடல் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. இதுக்கு நீங்கள் ரிசர்வ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. காலையில் 10 மணின்னு நினைக்கிறேன், 10 மணின்னு நினைக்கிறேன், 10 அதை நீ 9 மணிக்கே போயிடுங்க, அது பெட்டர். யார் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸாமை வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி எழுதலாம், அதை ஒரு டைம் போய் எழுதி பாருங்களேன். இது எல்லா நேரத்துலையும் நமக்கு கிடைக்காது சார், கொஸ்டின் பேப்பர் எடுத்து உங்களுக்கு ஆன்சர், இது ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, கட்டணமும் கிடையாது. நேரடியாக நீங்கள் போயிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பார்க்கலாம். யாருக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை பாஸ் பண்ணுங்கள். திருச்சி சரௌண்டிங்கு, புதுக்கோட்டை சரௌண்டிங்கு, இவங்க எல்லாரும் நாளைக்கு ஒரு நாள், அதாவது 10 to 1 மணி வரை, அது ஆஸ் யூஸ்வல் எப்படி எக்ஸாம் நடக்குமோ அதே மாதிரியே நடக்கும். போயிட்டு அதை ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஒருவேளை எங்கே லேக் ஆகிறோம்னு தெரிஞ்சால் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது முழுக்க முழுக்க சப்ஜெக்டு 9வது வகுப்புலையும் 10வது வகுப்புலையும் தான் வந்து அந்த க்வெஸ்சன் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார், நமக்கு எங்கேயுமே வந்து அதாவது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அவங்க தனியாக பணம் கட்டி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து வாரம் வாரம் வைப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயாச்சும் கிடைக்கிது. யாருக்காவது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சரௌண்டிங்கில் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை, இந்த மாடல் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறவங்க NRIS அகாடமி, அதுக்கப்புறம் ரோட்டரி கிளப் ஆஃப் ஃபீனிக்ஸ் திருச்சியில் இருக்கிறவங்க அவங்க பண்ணுறாங்க. இதை தயவுசெய்து எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க.